வணக்கம். இன்னைக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 5.2 ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம். க்வெஸ்சனை பாருங்க. தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரு கோடமையின் புள்ளிகளா என ஆராயுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கத ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. சரியா? முதல் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது பாயிண்டை பின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மூணாவது புள்ளிய என்னென்னு எடுத்துக்கணும், சின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின்ல மூணு பாயிண்ட் இருந்துச்சு இல்லையா, இதை வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு ரெண்டு புள்ளிக்கா தொலைவு கண்டுபிடிங்க. ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட்டு தொலைவு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? அடுத்து பிக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ரெண்டு புள்ளிக்கா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தொலைவு கண்டுபிடிக்கணும். தொலைவு காணும் சூத்திரம் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1² பிளஸ் y2 - y1² இதான் நமக்கு தொலைவு காணும் சூத்திரம். இப்போ ஏ என்ன இருக்கு? ஏ வந்து 7-2, பி என்ன இருக்கு? 5-1. இப்போ ஏக்கும் பிக்கும் தான் தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். இது x1 y1, இது x2 y2. ஓகேவா? இது x1 y1 எடுத்துக்கணும், இதை x2 y2 எடுத்துக்கணும். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x2 என்ன இருக்கு? 5. x1 என்ன இருக்கு? 7. பிளஸ் y2 என்ன இருக்கு? 1. இந்த மைனஸ் இப்படியே போட்டுக்கணும். y1 - 2 இருக்கு, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆயிரும், மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிரும். ஓகே, ஸ்கொயர் ரூட்டை அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ இதை சுருக்குங்க. 5 - 7 - 2 இந்த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 1 கூட்டினோம்னா 3. மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4 வந்துருமா? மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸ் பிளஸ், 2 ஸ்கொயர் பண்ணால் 2 - 4 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணுங்க 9. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 13 வரும். ஓகேவா? 9 கூட்டினா 13, அப்போ √13 கிடைக்கும். இப்போ ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிச்சோம், அடுத்து என்ன பண்ணிக்கணும், பிக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு ஃபார்முலா ஒரு தடவை எழுதுனா போதும், ஓயாமல் எழுத தேவையில்லை. இப்போ சைடில் பின்ற பாயிண்ட் எழுதிக்கோங்க. பி என்ன இருக்கு? 5-1. சி என்ன இருக்கு? 3-4. ஓகேவா? இது x1 y1 எடுத்துக்கணும், இதை x2 y2 எடுத்துக்கணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x2 - x1² பிளஸ் y2 - y1² இது சிம்பிளை பண்ணுங்க. 3 - 5 என்ன வரும்? -2 வருமா? ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 - 1 - 3. இப்போ -2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 கிடைக்கும். பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 9 - 4 கூட்டிடுங்க, 13. ரூட்டை அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஓகேவா? அப்போ √13 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும், ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிச்சோம், அப்புறம் பிக்கும் சிக்கும் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணோம், ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும். ஏக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க, 7-2. சி என்ன இருக்கு? 3-4. இது x1 y1, இது x2 y2. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஃபார்முலாவில்? x2 3 - x1 என்னது? 7. 3 - 7² பிளஸ் y2 4 - y1 - 2 இருக்கு, ஏற்கனவே நமக்கு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும், அப்போ என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஸ்கொயர் ரூட்டை போட்டுக்கோங்க. இப்படி பண்ணுங்க. 3 - 7 என்ன வரும்? -4. 4 + 2 = 6 வந்துடும். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் வரும் 4-16. மைனஸ் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது மாதிரி 6 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 6-6 - 36 வந்துடும். ஓகேவா? இப்போ இதை கூட்டுங்க. 36 - 16 கூட்டிடுங்க. கூட்டிட்டு என்ன வந்துடும்? 52 வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். 52 ரூட் எடுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, டானாவத்தில் சொல்லியிருக்கேன். 52 எல்டிஷன் போடுங்க. ரெண்டாவது ஏற்பாடு போடலாமா? 2-4 மிச்சம் 1 வரும். 2 முன்னாடி போட்டால் 12, அப்போ 12. திரும்ப என்ன பண்ணலாம், ரெண்டாவது ஏற்பாடு போடலாம்.
ரெண்டு பதிமூணா இருபத்தாறு. ரெண்டு இன்ட்டு இந்த ரெண்டு இன்ட்டு பதிமூணு. ஓகேவா சார்? நான் ஒன்று வர்ற வரைக்கும் செஞ்சுக்கிறேன் சார்னா ஓகே அப்படியும் பண்ணிக்கலாம். கீழே ஒன்று வர வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ ரூட் எடுக்கிறதுனா என்னென்னா, ரூட் அவுட் வெளியில் எடுக்கிறப்ப ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுத்துடணும். ஓகேவா? இப்போ ரெண்டு ரெண்டு இருக்குது, இந்த ரெண்டு ரெண்டு இருக்கா, இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கணும், மீதி தனியாக இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ரூட்டில் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம மூணு புள்ளியும் வச்சு தொலைவு கண்டுபிடிச்சாச்சு, மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிச்சோம், அப்புறம் பிக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ ஏபி என்ன கிடச்சிருக்கு, ரூட் பதிமூணு. பிசி ரூட் பதிமூணு கிடச்சிருக்கு. ஏசி ரெண்டு ரூட் பதிமூணு கிடச்சிருக்கு. அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்ன கண்டுபிடிச்சோம், ஏபி, அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம், பிசி, அடுத்து ஏசி. ஓகே, இப்போ இந்த இந்த மூணு தொலைவு கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது ரெண்டை கூட்டுனா இன்னொன்று வரணும் பார்த்துங்க. இப்போ இதோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, ரூட் பதிமூணு. இதோட வேல்யூ ரூட் பதிமூணு, இதோட வேல்யூ ரெண்டு ரூட் பதிமூணு கிடச்சிருக்கு. ஒரு கோடமையும் புள்ளிகள் அப்படின்னா இந்த மூணு கண்டுபிடிச்சிட்டு இதில் ஏதாவது ரெண்டை கூட்டுனா இன்னொன்று வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஒரு கோடமையும் புள்ளிகள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டினா இந்த வேல்யூ வருதா, ரூட் பதிமூணு ரூட் பதிமூணு கூட்டினா என்னன்னு வந்துடும், ரெண்டு ரூட் பதிமூணுன்னு வந்துடும். ஓகேவா? ரூட் பதிமூணு ரூட் பதிமூணு கூட்டினா ரெண்டு ரூட் பதிமூணு வந்துடும். கிளியரா? ஸோ ரெண்டு நம்பர் ஏதாவது ரெண்டு பக்கத்தை கூட்டினா இன்னொரு இது வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு கோடமையும் புள்ளிகள். தேட்ஃபோர் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகள்னு எழுதிட வேண்டியதான். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகள் ஆகும் எழுதிருங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஒரு கோடமையும் புள்ளிகள்னா ஏபிசின்னு பேர் வச்சுட்டு ஏபி பிசி ஏசி கண்டுபிடிங்க. இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ரெண்டை கூட்டினா இன்னொன்று வரணும். ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு கோடமையும் புள்ளிகள், இல்லைனா இல்லை. செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாமா? பாருங்க, செகண்ட் சப்டிஷனில் இந்த மூணு புள்ளிகள் கொடுத்துட்டு ஒரு கோடமையும் புள்ளிகளானு கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இதை ஏன்னு எடுத்துக்கணும், இதை பின்னு எடுத்துக்கணும், இதை சின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிங்க. ஃபார்முலா என்ன, இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு காணும் சூத்திரம், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஏ எழுதிக்கிறோமா? ஏ என்னது, ஏ கமா மைனஸ் ரெண்டு, பின்ற புள்ளி ஏ கமா மூணு. இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு வச்சுக்கணும், இதை எக்ஸ் டூ ஒய் டூன்னு வச்சுக்கணும். ஓகேவா? சப்ஸ்டி பண்ணுங்க. எக்ஸ் டூ என்னது ஏ மைனஸ் எக்ஸ் ஒன் என்னது ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மூணு மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ரெண்டு. ஏற்கனவே இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ரெண்டு வருது, அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ரெண்டு ஆயிரும். மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். மீதி இருக்கிறதெல்லாம் ரோட்டெலாம் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஏ மைனஸ் ஏ என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரமா? ப்ளஸ் மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சு. ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான், ஜீரோன்றனால விட்டுருவோம். அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு. இப்போ இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுங்க. இருபத்தஞ்சு எப்படி எழுதலாம், அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதலாமா? இப்போ ரூட் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் தான் எழுதணும் வெளியில். ஓகேவா? இப்போ இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தோம்னா அஞ்சு. இப்போ ஏபி கண்டுபிடிச்சோம், அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கிறோம். பின்ற பாயிண்ட் என்னது, ஏ கமா மூணு, சி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கமா ஜீரோ. இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன், இது எக்ஸ் டூ இது ஒய் டூ. சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸ் டூ வந்து ஏ மைனஸ் எக்ஸ் ஒன்னும் ஏ தான் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ ஜீரோ மைனஸ் ஒய் ஒன் மூணு. ஸோ கொடுத்துருக்கதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன்.
ஏ மைனஸ் சி என்ன வந்துடும் ஜீரோன்னு வந்துடும். இது ஜீரோ மைனஸ் மூணு, ஜீரோக்கு வேல்யூ இல்லை இல்லையா, ஸோ மைனஸ் மூணு அப்படியே வந்துடும். ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ, மூணு மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணுனா ப்ளஸ் ஒன்பதுன்னு வந்துடும். ஓகேவா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மூணு அது ரெண்டு தடவை போட்டு பிறகுனா மூணா ஒன்பதுன்னு வந்துடும். இப்போ ஜீரோ ஒன்பதையும் கொண்டு வரும் ஒன்பது வருமா, ஸோ ஒன்பது ரூட் எடுங்க, மும்மூணா ஒன்பது இல்லையா, மூணு இன்ட்டு மூணு என்னன்னு வரும் ஒம்பதுன்னு வரும். அப்போ ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும். ஸோ ரூட் அவுட்டு வெளியில் எடுக்கிறேன் என்ன சொல்லியிருக்கேன், சேம் நம்பர் ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும், திரும்ப ரூட் போட்டக்கூடாது தப்பாயிரும். சரி, பிசி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி. சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதுக்கு மாதிரி பாயிண்ட் எழுதுங்க, ஏ வந்து என்ன இருக்கு, ஏ கமா மைனஸ் டூ, சி ஏ கமா ஜீரோ, இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூ. அவனால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, எக்ஸ் டூ என்னது ஏ மைனஸ் எக்ஸ் ஒன்னும் ஏ தான் இந்த ஹோல் ஸ்கொயர், பிளஸ் ஒய் டூ என்னது ஜீரோ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் டூ, ஏற்கனவே மைனஸ் இருக்கு அதனால என்ன ஆயிரும் பிளஸ் டூ ஆயிரும். ஸோ ஏ மைனஸ் ஏ ஜீரோ, ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ ஓகேவா, பிளஸ் டைரெக்டாக போகிறேன் ஜீரோ பிளஸ் ரெண்டு ரெண்டு, ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும் நாலுன்னு வந்துடும். ரெண்டையும் கூட்டினோம்னா நாலு, ஜீரோ நாலையும் கூட்டினா என்ன வரும் நாலுன்னு வரும். நாலுக்கு ரூட் எடுங்க, நாலு எப்படி எழுதலாம், இரண்டா நாலுன்னு எழுதலாமா. இப்போ ரெண்டு நம்பருக்கு என்ன பண்ணணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும். இப்போ ரெண்டு எழுதணும், ஏபி பிசி ஏசி, ஏசி இல்லைன்னா சிஏ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டு மூணு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதோட வேல்யூ கீழே எழுதிக்கோங்க, ஏபி என்ன கிடச்சிருக்கு அஞ்சுன்னு கிடச்சிருக்கு, பிசி மூணு, ஏசி ரெண்டு. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஏதாவது ரெண்டை கூட்டினா இன்னொன்று வரணும், அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு கூட மிம்பிளிகள். இங்கே பாருங்க, இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்குது, ஏபி கிடைக்குது அப்படித்தானே. ஸோ மூணு ரெண்டையும் கூட்டினா என்னென்னு கிடச்சிரும் அஞ்சுன்னு கிடச்சிரும் ஓகேவா. பிசியையும் ஏசியையும் கூட்டினா என்ன கிடச்சிருது, ஏபி கிடச்சிருது. அதனால இது என்னது ஒரு கோடமையும் புள்ளிகள் ஓகேவா. Therefore கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஆன்சர் எப்பயுமே எடுத்து எழுதணும். ஒரு கோடமையும் புள்ளிகள் ஆகும்.